முழு ஊரடங்கையொட்டி தமிழ்நாடு புதுச்சேரி எல்லையில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கானது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கை தமிழக அரசு அமுல்படுத்தியிருக்கிறது. அதன்படி மூன்றாவது வாரமான இன்று தமிழகத்தில் முழு ஊரடங்கானது கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் அத்தியாவசியமின்றி பொதுமக்கள் வெளியே வர தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் கூடுதல் கட்டுப்பாடுகள் எல்லைப் பகுதியில் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது புதுச்சேரியின் அனைத்து பிரதான எல்லைகளிலும் பொதுமக்கள் புதுச்சேரியிலிருந்து தமிழகம் வருவதை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அத்தியாவசியமின்றி யாரும் தமிழகம் வரவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து எல்லைப் பகுதியிலும் தமிழக புதுச்சேரி போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் பிரதான எல்லைகளான விழுப்புரம், கடலூர் மற்றும் சென்னையிலிருந்து வரக்கூடிய அனைத்து எல்லைகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடியது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தமிழக பகுதி, அதாவது கோட்டக்குப்பம் பகுதி. இந்த பகுதி தமிழகத்தை சார்ந்த பகுதியாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக புதுச்சேரியை சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தற்போது இந்த ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு உள்ளதால் அவர்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவ தேவைக்கு கூட இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கோ ஜிப்மர் மருத்துவமனைக்கோ செல்லக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதி மக்கள் வெளியே வராதவாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு புறம் முழுவதுமாக கடை அடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி மக்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தமிழக பகுதி, அதாவது கோட்டகம் வந்து புதுச்சேரி சார்ந்த ஒரு தமிழக பகுதி, இங்கே இருக்கக்கூடியவங்க அத்தியாவசியமாக புதுச்சேரி தான் வரீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு விஷயம் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க சார்? அதாவது நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளே அது கோட்டகம் பகுதி வந்து பாண்டிச்சேரியை அண்டி தான் நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம். வாழ்ந்து இருக்கும்போது நாங்கள் வந்து கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு மெடிக்கலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து பாண்டிச்சேரியை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதெல்லாம் வந்து இந்த கோட்டகம் பகுதிக்கு இது வந்து அத்தியாவசிய தேவையில்லாத ஒரு தடுப்பு இது இல்லை. அதாவது மற்ற இடத்துல போட்டிருக்கலாம், நம்ம கோட்டகத்துலேருந்து நாங்கள் போகிறோம்னாக்கா நாங்கள் நடுப்பகுதியில் வாழறோம், பாண்டிச்சேரி அன்று அன்றாடி தான் நாங்கள் வாழறோம் இல்லைங்களா. அதனால் எங்களுக்கு இங்கே வந்து இந்த தடுப்பு இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதான் முக்கியமாக போனீங்கனாக்கா ஒரு மெடிக்கலும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அந்த இந்த இந்த டைமில் இது தேவையில்லாது. அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியமாக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு தான் வந்தாகணும் கண்டிப்பாக, வந்து பூச்சி அரசு மத்திய ஜிப்மர். இப்போ அந்த நேரத்தில் வந்து இந்தமாரி தடுப்புகள் அமைச்சிருக்காங்க, எந்த அளவு நீங்கள் சிரமத்தை வந்து எதிர்கொள்கிறீங்க? நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு போகும்போது ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் சார். அதாவது வழி தெரிந்தவங்க வழி தெரிஞ்சவங்க போயிடுவாங்க சார், வழி தெரியாதவங்க கண்டிப்பாக போனாங்க, இந்த ஒரு வழி தான் அவங்களுக்கு தெரியும் புரியுங்களா. அதாவது வழி தெரிஞ்சவங்க ஒரு சுற்று வட்ட பாதையிலே அந்த பாதையில் போயிடுவாங்க. ஆனால் இந்த வழியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழியை போக முடியும் இல்லை. அதாவது மருத்துவ தேவைக்கு கண்டிப்பாக இந்த வழி எங்களுக்கு தேவை, அதனால் இந்த தடுப்பணையை எடுத்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வார இறுதி நாட்களில் இந்த முழு ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியானது புதுச்சேரியை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி. அனைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் புதுச்சேரியை சார்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் வேலையாக இருக்கட்டும், அவசர தேவையாக இருக்கட்டும், புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய இந்த பகுதி தடுப்புகள் போட்டு அமைக்கப்பட்டு முழுவதுமாக மூடப்பட்டிருப்பதால் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மற்ற பகுதிகளில் முழு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியில் சற்று விலக்கு அளித்திருக்கலாம் என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கலைவனுடன் ராஜகுமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.